ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாவக்காய் கறி எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதையே சாதத்தில் பசந்தும் சாப்பிட்லாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பாவக்காயை வந்து நான் வந்து நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதோடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, நம்ம இன்னொரு பிளேட்டில் இதை மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதே ஆயிலும் யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன், அதையும் ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளியோட ஜூஸஸ் எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் அரைச்சி, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும், கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அதோடு நான் வந்து பட்டை கிராம் அரைச்சிருக்க அந்த பவுடரை சேர்த்துருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், இல்லை நீங்கள் பட்டை கிராம் அந்த லீஃப் இருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க அந்த பாவக்காயையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து 10 நிமிஷம் வந்து குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் திரும்ப மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் ஆகட்டும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாவக்காய் கறி ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டைலில் பண்ண பாவக்காய் கறி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.